ஆட்டோமொபைல் துறை வீழ்ச்சியை சந்தித்திருந்தாலும் அதன் ஒரு அங்கமான பழைய கார் விற்பனை வழக்கத்தை விட அதிகரிக்க தொடங்கியுள்ளது. வாடிக்கையாளர்கள் பழைய கார்களை தேடிச் செல்வது ஏன் என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. பொருளாதார மந்தநிலை காரணமாக இந்தியாவில் ஆட்டோமொபைல் துறை வீழ்ச்சியடைந்துள்ளது. இந்த இக்கட்டான பொருளாதார சூழலில் கூட பழைய கார்களின் விற்பனையில் எந்த மாற்றமும் இல்லாமல் கூடுதலாகவே பணம் புரள்கிறது. அடுத்த ஆண்டு முதல் இந்தியாவில் BS6 ரக கார்கள் சந்தைக்கு வருவதால் BS4 ரகத்தில் உள்ள புதிய கார்களை வாங்க வாடிக்கையாளர்கள் தயக்கம் காட்டுவதாக கூறுகிறார் கோவையைச் சேர்ந்த பழைய கார் விற்பனையாளர் சபரி. BS4ங்கிறது வந்து உங்களுக்கு ஃபியூயல் பெட்ரோலோ அல்லது டீசலோ அதனால் இயங்கக்கூடிய வண்டிகள், அது சிங்கிள் எனர்ஜியில் யூஸ் ஆகுது. BS6ங்கிறது வந்து ஆல்டர்னேட் ஃபியூயல் வந்து அதில் கவர்மெண்ட் வந்து இது பண்ணுறாங்க. அதாவது இப்போ நீங்கள் பெட்ரோல் வண்டி எடுத்திங்கன்னா கொஞ்சம் தூரம் போயிட்டு பெட்ரோல் ட்ரை ஆச்சுன்னா கூட மறுபடியும் பேட்டரியில் அது இயங்கும். அதனால் வந்து அந்த டெக்னாலஜி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காக மக்கள் வெயிட் பண்ணுறாங்க. BS6 ரக கார்களின் செயல்திறனை அறிந்து கொண்டு அதனை வாங்க திட்டமிட்டுள்ளதாகவும் தற்போது பட்ஜெட் விலையில் பழைய காரை வாங்க முடிவெடுத்துள்ளதாகவும் வாடிக்கையாளர்கள் கூறுகின்றனர். பழைய கார் எடுத்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஓட்டிட்டு அதுக்கப்புறமா இப்போ அட்வான்ஸ் கார் வர்றது அதோட ஃபீட்பேக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கார் எடுத்து ஓட்டிக்கலாம் அப்படின்னு இருக்குங்க. இதில் வந்துட்டு இப்போ புது கார் நம்ம போகிறோன்னா அதில் இன்ஸ்டன்ட் அப்படின்னா முன்பணம் வந்துட்டு அதிகமாக செலுத்த வேண்டியிருக்கும், ஒரு 600,000 ரூபா 700,000 ரூபா செலுத்த வேண்டியிருக்கும். அது போக டியூவில் எடுத்தோம்னா பேங்க்கில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். பழைய கார் விற்பனை வழக்கத்தை விட 5% அதிகரித்திருப்பதாகவும் 2-4 லட்சம் வரை பழைய கார்களை வாங்க வாடிக்கையாளர்கள் ஆர்வம் காட்டுவதாகவும் விற்பனையாளர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். வர என்கொயரி விட ஒரு 5% ப்ளஸ் ஆயிருக்கும், மைனஸ் ஆகல போயிட்டுருக்கு. அதான் போயிட்டுருக்கு. உடனே வந்து எல்லாரும் பேசிக்கலாம் மீடியங்களும் இந்த மாதிரி ஆட்டோமொபைல் துறை வீழ்ச்சி அடைஞ்சதுன்னு சொல்லிக்கிறாங்க. இன்னும் எங்களை வந்து பாதிக்கிற அளவுக்கு ஒன்றும் வரல. 5000 ரெண்டு ரேருங்க, அவங்க ஒரு 5% இருப்பாங்க 5000 ரெண்டு எடுக்கிறவங்களுக்கெல்லாம். மினிமம் 2 லட்சம் 4 லட்சம் அது நல்ல கவரமாக. BS4 ரக கார்கள் பயன்படுத்துவதற்கு இதுவரை காலக்கெடு நிர்ணயிக்கப்படாததால் பழைய கார் விற்பனைக்கு எந்த பாதிப்பும் இருக்காது என்றே தெரிகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணாவுடன் செய்தியாளர் குருசாமி.